ஹரியானால சட்டப்பேரவை வாக்கு எண்ணிக்கையானது காலை 8 மணி முதலே தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் ஹரியானாவின் ஜிந்த் மாவட்டத்தில் இருக்க ஜூலானின் தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட வினேஷ் போகத் முன்னிலை வகித்து வரதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ரொம்பவே உற்று நோக்கப்பட்ட தொகுதியாகவே அது பார்க்கப்பட்டது. ஏன்னா அங்கே காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வினேஷ் போகத் முன்னிலை வகித்து வராங்க. ஹரியானால சட்டப்பேரவை தேர்தலோட முன்னணி நிலவரத்தை இப்ப பார்க்கலாம். ஹரியானா சட்டமன்ற தேர்தலோட முன்னிலை நிலவரம் இப்ப வெளிவந்திருக்கு. காங்கிரஸ் 28 இடங்கள்லையும், பாஜக 20 இடங்கள்லையும், ஜேஜேபி 0 இடங்கள்லையும், அதாவது இன்னும் எந்த ஒரு இடங்களையுமே அவங்க கைப்பற்றல. மற்ற கட்சிகள் 2 தொகுதிகளையும் கைப்பற்றிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. காங்கிரஸ் 28 இடங்களோட முன்னிலை வகித்து வராங்க. பாஜக 20 இடங்களை கைப்பற்றியிருக்காங்க. சற்று முன் கிடைத்த நிலவரம், 30 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஹரியானாவின் ஜிந்த் மாவட்டத்தில் உள்ள ஜூலானா தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் முன்னிலை வகிச்சு வராங்க. இது குறித்தான ஃபுல் டீட்டெயில்ஸோட இருக்காரு ரிப்போர்ட்டர் ராஜேஷ். ராஜேஷ், ரொம்பவே கவனிக்கப்பட்ட தொகுதி அது, வினேஷ் போகத் வந்து முன்னிலை வகித்து வராங்க. இது குறித்தான ஃபுல் டீட்டெயில் என்ன? வணக்கம். தற்போது ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகின்றது. அதுல மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வேட்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அந்த குத்துச்சண்டை வீராங்கனை வினேஷ் போகத், அவருடைய அந்த முன்னிலை நிலவரம் என்பது அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த தேர்தல் நிலவரங்கள் முழுமையாக நமக்கு ஒரு 12:30 மணி வாக்கிலே தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில அந்த ஜம்மு காஷ்மீர், அதே போல ஹரியானா என தலா 90 தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையிலே 2 இடங்களிலும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. இந்த நிலையிலே தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய அந்த முடிவுகளின்படி காங்கிரஸ் முன்னிலை வகிக்கின்றது. அதாவது 28 இடங்களில் முன்னிலை, ஹரியானா மாநிலத்தில் 28 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றது. பாஜக 20 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றது. அதே போல மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத், அவர் தொடர்ந்து முன்னிலையில இருக்கின்றார். நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அனுதாபலை இருந்தது என்றே சொல்லலாம். காரணம், அவர் 100 கிராம் கூடுதலாக இருக்கக்கூடிய காரணத்தினால் தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டிக்கு முன்னதாக அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தார். போட்டி முடிந்த பிறகும் கூட கிட்டத்தட்ட பல்வேறு அரசியல் கருத்துக்களை அவர் பேசி வந்தார். எனவே இந்த நிலையில் அவர் போட்டியிட இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டு அவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் தீவிர பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டார். அவருக்கு ஆதரவாக பல தரப்பினரும் இறங்கி பிரச்சாரத்திலே ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் அவர் ஒரு இந்த அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பெயர், அந்த அனுதாபலை எல்லாம் சேர்ந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் இந்த வாக்கு எண்ணிக்கையில் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார்.